ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாம் வலைக்கும். இன்றைக்கி வந்து நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா, ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், ஏற்கனவே போட்டிருந்த வீடியோவில் பாதி தான் போட்டிருந்தேன், வீடியோவில் லென்த்தாக இருக்குன்னு. இது வந்து வெங்காயம் ஆனியன் ரைத்தாவுக்கு, இது பெரிய வெங்காயமாக இருக்கிறது பிரியாணிக்கு. தக்காளி, அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, எலுமிச்சை பழம் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன், அலசி நல்லா. அதுக்கப்புறம் கறி வந்து கழுவுறதுக்காக வாங்கிட்டு வந்த உடனே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதோட அது அந்த பக்கம் கழுவுனதுக்கப்புறம் இந்த சைடு வந்து தயிர் பச்சடிக்கு தயிரை ஊற்றினா பத்தாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மசாலா ஃபுல்லாக சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு எல்லாம் தடவி வச்சுட்டு, பிரியாணிக்கும் தடவி வச்சுட்டு தாளித்து விட்றலான்ட்டு தாளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்ன தான் வந்து பெரிய பாத்திரத்தில் நம்ம வச்சாலும் அந்த பாத்திரம் ஃபுல்லாக வந்துடுமோன்ற ஒரு பயம் இருந்துச்சு. அதனால் கொஞ்சமாக அரிசி எடுத்து நான் தனியாகவும் வேக போட்டு வச்சுட்டேன். எவ்வளோ அரிசி போட்டேன்னா 6 கிலோ அரிசி, 4 கிலோ கறி போட்டிருந்தேன். மிச்சம் இருந்த கறியை வந்து நான் ஃப்ரை பண்ணுறதுக்கு சதப்பத்தாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து சாப்பாடுக்கும் போகணும் முட்டை இந்த கறின்ட்டு. அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணும்போதுக்கு ஒருத்தருக்கு வந்து கத்திரிக்காய் பச்சடி வைக்கலை, ஒருத்தவங்களுக்கு வந்து முட்டை வைக்கலை, அப்படி இருந்துச்சு. போக போக கரெக்டாக எல்லாருக்கும் வந்து செஞ்சு அனுப்ப முடிஞ்சிச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து இந்த அடுப்பு பெரிய அடுப்பு கேட்டிருந்துட்டு வாங்க போனாங்க. எல்லா கடையும் வந்து அடைச்சிருக்கு அடைச்சிருக்குன்னு வந்தாங்க. இவங்களும் எதிர்பார்த்தா முடியாது, நம்ம சீக்கிரமே அந்த டைமுக்கு முடிச்சா ஒன்றுன்ட்டு நான் வந்து நம்மளுடைய நார்மல் அடுப்புலையே எல்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் வந்து அரிசி வந்து வெந்துருமா வெந்துருமான்ற ரொம்ப பயமாயிருச்சு. கடைசி நேரத்தில் தான் வந்து அடுப்பே வந்து என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்க. எங்கிட்ட முட்டையும் வேகுது பாருங்கள். சில்வர் அடுப்பில் கூட வச்சு சமைச்சிடலாம், ஆனால் நான் வந்து கிளாஸ் அடுப்புன்றனால கொஞ்சம் பயந்தேன். அப்புறமே வந்து அந்த பெரிய அடுப்பை வாங்கிட்டு வந்துட்டாங்க சமைச்சு முடிச்சதுக்கப்புறம். அப்போ நான் என்ன பண்ணேன்னா சிக்கன்லாம் ஃப்ரை பண்ணேன் அந்த அடுப்பில். அதுக்கப்புறம் ஹசரத் வந்து ரெண்டு பேர் சாப்பிட வந்திருந்தாங்க, அதனால் ஸ்க்ரீனை போட்டுட்டு நான் இங்கே வந்து உட்காந்து பேக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என் பொண்ணு வந்து உள்ளக்க அவங்களும் ஓதிக்கிட்டு தான் இருந்தாங்க அன்றைக்கி. அப்போ அந்த டைமில் மட்டுமே அவங்க 7 சியாசின் வந்து அல்ஹம்துலில்லாஹ் ஓதுனாங்க. நான் வந்து ஒரு 7னா நான் ஒரு 5 யாசின் ஓதினேன். அப்போ 12 யாசின் கணக்கு வந்துருச்சு இல்லையா. அப்புறம் எங்கள் பெத்தா வந்து சொல்லுவாங்க, ஒருத்தருக்கு வந்து 3 யாசின் கணக்கு. அப்போ 4 பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 12 யாசையும் ஓதணுன்ட்டு அவங்க நிறைய யாசையும் ஓதிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு குடும்பத்தில் நிறைய பேர் இருந்தால் நிறைய யாசையும் ஓதிக்கிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி செய்வாங்க. 3 யாசின் தான் ஓதணும்னு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி வந்திருந்த ஹசரத்னும் வந்து ஓதுனாங்க. என் ஹஸ்பண்ட் தான் வந்து அவங்களுக்கு உணவு வந்து அவங்களுக்கு பரிமாறினாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எனக்குமே ரொம்ப பசி வந்துருச்சு. கொஞ்சம் முன்னாடியே வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சாப்பிட்டுட்டேன், சாப்பிட்டுட்டு மாத்திரையை போட்டுட்டேன். சிக்கன் பீஸ் வந்து எலும்புக்கு ரொம்ப நல்லது, அதனால் சாப்பிட சொல்லி டாக்டரே சொன்னாங்க, அதனால் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.